நான் வந்து கருப்பு கவுனி அரிசி ஒரு கப் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா வறுத்துக்கோங்க. நான் வந்துட்டு கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அதிக குவான்டிட்டியில் எடுத்து வறுத்து அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப கரகரப்பாக அரைக்க வேண்டாம், மீடியமாக அரைச்சிக்கோங்க. நான் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் அப்பப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான குவான்டிட்டியில் எடுத்து வறுத்து அரைச்சிட்டு இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க, தேவையானப்போ யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு சாஸ் பேனில் 1.5 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. 1.5 கப் தண்ணிக்கு 3 டேபிள்ஸ்பூன் மாவு எடுத்துக்கோங்க. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு 10 லிருந்து 12 நிமிஷம் வரைக்கும் நல்லா கிண்டுங்க. 5 நிமிஷத்தில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரும். 10 to 12 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி நல்லா திக்காயிடும். இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது இதை வந்துட்டு நான் 2 கப்பில் 1/4 கப்புக்கு கொஞ்சம் கூட எடுத்துக்க போகிறேன். இப்போ கிண்ண மாவோட அளவு அவ்வளோதான் வரும். இது கூட வந்து நான் ஃப்ரெஷ் தயிர் வந்துட்டு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். அது கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும், கூழ் மாதிரி. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் மோர் இல்லைனா பால் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். காலையில் இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்க்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும், ஆனால் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்காது, பசிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் இதில் நான் வந்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறேன். அப்புறம் இது கூட குட்டியாக கட் பண்ண கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்க போகிறேன். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எனக்கு வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இது கூட உங்களுக்கு பிடிச்சமான வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ, லவ் யூ ஆல்.